வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பான் அவர்களே, இன்றைக்கு நாம் வந்து தெரிந்து கொள்ள இருப்பது வயிறு வலி, குன்ம நோய் சம்மந்தப்பட்டதை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். அதாவது குறித்த நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, வேலை வேலைக்கு அடிக்கடி கோபப்படுறது, தவறான உணவு பழக்க வழக்கம், அதாவது வறுத்த பொரித்த பண்டங்களுக்கு ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்டுருக்குறது, அதிக புளிப்பு, அதிக காரமான உணவுகளை எடுத்துக்கிறது, இதனாலேயும் துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு எங்கே கிடைச்சாலும் சரி அதை நாக்கு ருசிக்காக சாப்பிட்டுடுறது, இந்த மாதிரி உணவு பழக்க முறையாலையும் வாழ்வியல் முறையாலையும் வரக்கூடிய கேடு, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவில் எரிகுன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவும் அதற்காக நிவாரணமாக ஒரு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய எண்ணெய் மருத்துவத்தையும் இப்போது பார்க்க போகிறோம். அவர்களுக்கு உடல் முழுக்க எரிச்சல் இருக்கும், வயிறு எரியும், இளைப்பாக இருக்கும், உடம்பு இழைச்சிக்கிட்டே போகும், புளிச்ச ஏப்பம் வரும், ஆகாரம் சரியாக சாப்பிட முடியாது, வயிற்றுப்போக்கு கூட அடிக்கடி வரும், வாயில் வந்து எச்சில் ஊறும், வாயில் நீர் ஊறும், தலைவலி வரும், தலை சுற்றல் இருக்கும், மயிர்கால்கள்லாம் வேர்வை அடிக்கடி வரும், இருமல் இருக்கும். இப்படி உள்ளது எரிகுன்மம்னு பேர். இந்த எரிகுன்மத்தை, இந்த தொந்தரவை நீக்கக்கூடிய உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய இந்த அற்புதமான ஒரு எண்ணெயை தயாரிக்கிற முறையை இப்போது பார்ப்போம். இந்த எண்ணெயை தயார் பண்ணுவதற்கு தேவையான பொருட்கள் சோற்று கற்றாழை, அதனுடைய மடல் ஒரு 5 மடல், கடுக்காய் அதை வந்து பொடி செய்து வைத்துக்கணும், விளக்கெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், வெந்தயம் ஒரு 10 கிராம், இவைகள் தான் இந்த எண்ணெய் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களாகும். சோற்று கற்றாழை மடல், இதுதான் வெளிப்புற தோலை சீவி உள்ளே இருக்கிற அந்த சோறு தான் எடுத்துக்கணும், அலசி வச்சுக்கணும். அதை கடுக்காய் தூள், இந்த கடுக்காயினுடைய உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு அதை இடித்து தோலை தான் பயன்படுத்தணும். கடுக்காய்க்கு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு தோலை பயன்படுத்தணும். வெந்தயம், வெந்தயத்தை வறுத்து இடித்து பொடி செய்து வச்சுக்கணும். சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், இவைகள் தான் இதை செய்வதற்கு தேவையானது. இந்த சோற்றுக்கற்றாழை மடலை சீவி அதனுடைய சோறு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கணும், ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை அலசி எடுத்துக்கிட்டு இந்த கடுக்காய் தூளலோட அதோட சேர்த்து பிசையணும். பிசையக்குள்ள நீராக வந்துடும், அது அப்படியே நீர் மாதிரி ஆகிடும். இந்த நீரை எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/2 லிட்டர் இந்த கடுக்காய் தூளையும் சோற்றுக்கற்றாழை மடலையும் சேர்த்து பிசைஞ்சு வரக்கூடிய அந்த நீர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். இந்த விளக்கெண்ணையும் இந்த நீரையும் சேர்த்து அடுப்பில் ஏற்றணும், சிறுதியாக எரிக்கணும். எரிக்கும்போது வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை பொடி செய்து வச்சுக்கிட்டு, தூளாக வச்சுக்கிட்டு அந்த வெந்தய தூளையும் அதில் சேர்த்து போடணும். இவ்வாறு போட்ட இந்த கலவையை, இந்த எண்ணெயை சிறிதுணலாக அப்படியே எரித்துக்கொண்டே வரும்பொழுது ஒரு சிடுசிடுப்பு வரும், அது தக்க பக்குவம் வரும், அப்பொழுது அதை இறக்கி வடிகட்டி பத்திரப்படுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெயை 1 ஸ்பூன் காலையிலையும் இரவிலையும் உணவுக்கு பின்பு பாலுடன் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது 48 நாட்களில் நான் மேற்சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். இதை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.